ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான வேர்க்கடலை ரவை கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது ஒரு வாரம் போல் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். இதில் இதை தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நான் ஒரு 240 அளவு கிராமுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதோட 30 கிராம் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் அளவு சீனி எடுத்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பழம்னாலும் எடுத்துக்கலாம், சின்ன பழமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. மேஷ் பண்ணதுக்கப்புறம் மாவு பழம் எல்லாம் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அழுத்தி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். லைட்டாக தண்ணி ரொம்ப தண்ணி தேவைப்படாது, லைட்டாக தெளித்து விட்டு பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும். லைட்டாக தண்ணி தெளித்து வச்சு நல்லா வந்து சப்பாத்தி மாவு உருண்டை பிடிக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. லைட்டாக ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா வந்து மேலே தடவிட்டு ஒரு பிளேட் போட்டு ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு சக்கரைப்பா வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்து அதே ஒரு கப் 3/4 கப் அளவு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கம்பி பதம் எதுவுமே வர தேவையில்லை, கொதிக்க மட்டும் நல்லா விடுங்க. ஒரு இஞ்சி தட்டு கல்லில் ஒரு சின்ன துண்டு வந்து சுக்கு எடுத்திருக்கேன், அது நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய் அதோடு சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்கல வந்து சக்கரைப்பாவெலாம் இதில் சேர்த்துக்கலாம். சாரி, அந்த சுகர் சிரப், ப்ரௌன் சுகர் சுகர் சிரப்பில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த ப்ராசஸ் நான் வந்து ஒரு மணி நேரம் மாவு ஊறினதுக்கப்புறம் தான் செய்கிறேன், உடனே நான் செய்யலை. இது அப்படி இருக்கட்டும். இன்னொரு கடாயில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்துருக்கேன். இது லைட்டாக வறுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். மாவு நனக்கு ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், நல்லா மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ குட்டி குட்டி பாலாக எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு லைட்டாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம உருளைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரத வரைக்கும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். மிச்ச உருண்டைகளை இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க. சுகர் சிரப் வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ஆன் பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு வச்ச உருண்டைகளை இதை வந்து சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டுங்க. அஞ்சு நிமிஷம் போல் கைவிடாமல் நீங்கள் வந்து கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சக்கரப்பா வந்து நல்லா இறுகி வரும். பாருங்கள், எனக்கு நல்லா இருவி வந்துருச்சு. இந்த ஹீட்டோடையே நம்ம வந்து இதை வந்து மாற்றிடணும். ஒரு பிளேட்டில், அகலமான பிளேட்டில் வந்து நான் வேர்க்கடலை பவுடரை ஃப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இது ஒவ்வொரு ஹீட்டோட ஒவ்வொரு உருண்டையாக வந்து வச்சுக்கோங்க. தனித்தனியாக கேப் விட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த மாவுலையே லைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி ஒரு வாரம் போல் கெட்டு போகாமல் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பியும் சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ரெசிபியான்னு பார்க்கலாம். பாய்.